Hi friends, welcome to our channel Engal Illam. இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. புளி மிட்டாய். இது 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துக்கிறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 20 minutes இது நல்லா ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து புளிக்கரைசல் மட்டும் தனியாக எடுத்துக்கணும், வேஸ்ட் எல்லாம் செப்பரேட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டோம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு கைப்பிடி அளவு வெள்ளத்தை சேர்த்து நல்லா பாகு காய்ச்சிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கரையட்டும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி மறுபடியும் அதே கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியுது திக்காக இருக்குது. இன்னமும் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சு. கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சான்ஸே இல்லை அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புளி வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால முகச்சுருக்கங்களை நீக்குது. அது மாதிரி முகத்தை கிளியராக வச்சுக்கிறதுக்கு புளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புளி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை நல்லா ஆற விட்டுக்க போகிறோம். ஆறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான புளி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.